இனிய வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் சிக்யூரிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதா என்ன அதை நம்ம எப்படி எடுக்கலாம் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸை எடுக்கணும் இந்திய மணியாக அடுத்தி மணியாக அவுட் ஆஃப் மணியா அப்படிங்கிறது தான் இந்த டோல் ப்ளியம் டோல் ப்ளியம் ஆப்ஷனில் நம்ம இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஹை ரிஸ்க் மார்க்கெட்டு இருந்தாலுமே ஒரு ப்ராப்பராக கரெக்டாக ஏர்ன் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸோடு பண்ணும் பட்சத்தில் ஒரு எக்ஸ்டர்னரி ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு நம்மளுக்கு டெக்னிக்கல் கற்றுக்கணும் டெக்னிக்கல் இல்லாமல் டெக்னிக்கல் தெரியாமல் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது அது ஹேண்டில் ஸ்டிக்காக இருக்கட்டும் இண்டிகேட்டராக இருக்கலாம் ஏதாவது ஒன்று வால்வி ஏதாவது எதாவது ஒரு வகையில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அனுபவத்தை வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஏடிஎக்ஸு பியூர் பாயிண்ட் சூப்பர்டண்டு இந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் வந்தால் மட்டும் எடுக்கணும் அப்போ எந்த ஆப்ஷன்ஸும் எடுக்கலாம் சரிங்களா அதை தான் இப்போ பார்ப்போம் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்மளோட குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண அருப்பப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டைப்பாக நம்ம ட்ரேட் பண்ணுறோம் எப்படின்னா ஒன்று வீக்லி டார்கெட் ஒன்று ரெண்டாவது மந்த்லி டார்கெட் சரிங்களா இப்போ மந்த்லிங்கிறது ஒன்றாந்தேதி நம்ம தெரிஞ்சிடும் மந்த்து ஆரம்பத்தில் சரிங்களா அப்போ மந்த்து ஆரம்பத்தில் ஒன்றாந்தேதிங்கிறது அந்த மந்த்லியோட டார்கெட்டை நம்ம க செக் பண்ணிடலாம் அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா வீக்லியோட டார்கெட் வீக்லி வீக்லி ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அது நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது மூணு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏடிஎக்ஸு ப்யூர் பாயிண்ட் சூப்பர்ண்டு கண்டிஷன் அந்த வாரத்தில் கண்டிஷனும் வரணும் அப்படின்னா தான் நம்ம எடுக்க முடியும் சரி அது என்னன்றதை இப்போ பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டி இப்போ பேங்க் வட்டியை பொறுத்தளவுக்கு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் டுவெண்ட்டி அபோங்கிறது நம்ம மார்க்கெட் பல்ஸில் சொல்லுவோம் இந்த ப்ளூ எந்த எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அதாவது மூணு கூடமே ஆகி அதுலேருந்து தனியாக பிரியணும் இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதில் தனியாக பிரிஞ்ச வித்து கிரீன் லைன் இருந்துச்சுன்னா தாராளமாக எண்ட்ரி எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி பியூர் பாய்ன் இல்லாமல் நம்ம செக் பண்ணணும் சரிங்களா இந்த இடத்துல கூட வந்து பார்த்திங்க அப்படின்னாவே இதே மாதிரி கண்டிஷன் இருக்குது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு முத கொண்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா அப்போ அது அந்த கண்டிஷன் ஃபில் தான் நம்ம ஏன் பண்ண முடியும் சரிங்களா அதே டயத்தில் சின்ன சின்ன லாஸ் வரத்தான் செய்யும் அதை நம்ம ஏற்றுக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒயிட் லைன் டுவெண்ட்டி அபோங்கிறது ப்ளூ லைன் டுவெண்ட்டி அபோ வித்து க்ரீன் லைன் சரிங்களா அப்போ கண்டிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று எட்நூறுக்கு மேலே டைம் நம்ம சொல்லிட்டோம் அதுலேருந்து பிரேக் அவுட் ஆனதுலேருந்து நல்ல ஒரு பை சான்ஸு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் அப்போ ரெண்டாயிரம் பாயிண்ட்டுங்கிறது சாலிடாக கிடச்சிருக்கு என்ன எந்த தேதினு வச்சு பார்த்தோம்னா போன வாரத்துலேருந்து ஒரு பதினாறாம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி இருபத்தஞ்சி அப்போ ஒரு ஒரு வாரத்தில் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட்டு ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு என்ன எடுக்கலாம்னா இப்போ ஐம்பத்தி நாலாயிரம் கால் இப்போ அந்த மாதிரி கண்டிஷன் வரும் பட்சத்தில் நம்ம ஆப்ஷன்ஸ் எப்படி எடுக்கணும்னா ரெண்டாயிரம் பாயிண்ட்டு டார்கெட் வச்சு நம்ம எடுக்கணும் சரிங்களா ரெண்டாயிரம் பாயிண்ட்டு சரி இப்போ ரெண்டாயிர ரூபாய் அந்த கன்ஃபார்ம் ஆகிறப்போ மட்டும் இதோடய பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வெறும் அறுபத்தோருபா சரிங்களா அப்போ நம்ம சூப்பர் சூப்பர்டண்டு க்ரீனு இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வரணும் அப்போ இந்த வாரத்தில் நம்ம எண்டி எடுக்க முடியாது அடுத்த வாரத்தில் அந்த வீக்லியோட வாரம் இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து சூப்பர் சூப்பர்டண்டு க்ரீனாக மாறிடுச்சு அப்போ நம்ம இந்த இடத்துல எடுக்கணும் இதை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் இப்போ நூறு ரூபாயில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ டென் தௌசண்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் சரிங்களா பத்தாயிரரூவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஹண்ட்ரட் குவான்டிட்டி இதோட ஹை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சரிங்களா ஒரே ஒரு வாரம் தான் அப்போ அதே டையத்தில் சில நேரத்தில் பத்தாயிரரூவா நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐயாயிரூவா நம்ம லாஸுக்கு நம்ம ஏற்றுக்கணும் சரிங்களா அப்போ ஹண்ட்ரடுன்ட்டு சிக்ஸ்டிங்கிறது அறுபதாயிரரூவா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பத்தாயிரூவா அப்போ ஃபிஃப்டி தௌசண்ட்ங்கிறது ஒரு சாதாரணம் நம்மளால் ஏன் பண்ண முடியும் டெக்னிக்கல் தெரியணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே டயத்தில் இங்கே வச்சு பார்த்தோம்னா இதே கண்டிஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கு சரிங்களா இல்லைன்னு மறுக்கவே முடியாது இப்போ இந்த கண்டிஷன் பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நம்ம என்னென்னா ஐம்பத்தொன்று எட்நூறு அதே மாதிரி கண்டிஷன் வந்திருக்கு பட் இந்த இடத்துல ஏடிஎக்ஸ் இருக்காங்கன்னா ஏடிஎக்ஸ் இல்லை அப்போ இந்த மாதிரி டைத்தில் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரெண்டாவது இப்போ அந்த டைத்தில் ஐம்பத்திரெண்டாயிரத்த பிரேக் அவுட் ஆகிருந்தோன்னா தாராளமாக எடுத்துருக்கலாம் ஆனால் இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகும் சரிங்களா மூணு பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே கண்டிஷன் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்கணும் அப்போ ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடிங் டென் தௌசண்ட் வச்சு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்ங்கிறது சாதாரணமாக நம்ம ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு டெக்னிக்கல் கற்றுக்கறணும் சரி அடுத்து நிஃப்டிக்கு வருவோம் இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதே கண்டிஷன் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம் இப்போ கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த மூணு குலாப்ஸ் ஆகி அதுலேருந்து தனியாக பிரியணும் சரிங்களா இப்போ கடைசியில் வந்துட்டு என்ட்ரி எடுக்க முடியாது ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மாதிரி ரேஞ்ச் மூலம் ட்ரேட் ஆகிறப்ப உங்களுக்கு பிரீமியம் குறையத்தான் செய்யும் சில நேரத்தில் அது லாஸ் வர தான் செய்யும் சரிங்களா அப்போ என்ன சார் பண்ணலாம் இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம்னா நிஃப்டியோட சார்ட் பிரகாரம் இதை பார்த்தாவே தெரியும் சில நேரத்தில் என்ட்ரி எடுப்போம் சரிங்களா இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே வரும் பட்சத்தில் என்ட்ரி எடுக்கிறோம் அது சில நேரத்தில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இல்லைனா பிரீமியமும் குறைஞ்சிடும் அதனால தான் நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஒரு டென் தௌசண்ட்குள்ளே அது ஏற்றுக்கிற தன்மையோடு தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப ரிஸ்க்கும் எடுத்துடக்கூடாது பிரிமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸில் நம்ம ட்ரை பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் ருபீஸு இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சரிங்களா அப்போ இப்போ உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது அது க வந்து சூப்பர்டண்டு கிரீன் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போனா தான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு இப்போ டென் தௌசண்ட்க்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கிடச்சி தானே கிடைக்கல அப்போ அந்த மாதிரி அப்போ பேங்க் நிஃப்டி கம்பேர்ட் டு ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இதே மாதிரி தான் நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸில் என்ன அந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து நல்ல ஸ்ட்ராங்காக ஆயிடணும் சரிங்களா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது சரிங்களா இப்போ இந்த இடத்துல கூட எக்ஸாம்பிளுக்கு சில நேரத்தில் ஒன்று ரெண்டு லாஸ் ஆகும்னு சொல்லணும் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக கண்டிஷன் இருக்க தான் செய்யுது ஆனால் அதே இடத்துல நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா சின்ன லாஸ் அந்த லாஸை நம்ம ஏற்றுக்கிறதா வேணும் பல டைம் நம்ம சொல்லிட்டு வந்தோம் ஒன் நைன்டிக்கு மேலே டூ நாட் த்ரீ அதுக்கடுத்து டூ நாட் செவன் டூ செவன்டீன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அப்போ இந்த என்ட்ரியில் நம்மளுக்கு வந்து சின்ன ஃபெயிலியர் ஆனாலுமே அடுத்த என்ட்ரி எப்போ பிரேக் ஓட்டதோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இது இடையில இந்த ட்ரெயினிங்காக நம்ம அவாய்ட் பண்ணிடணும் சரிங்களா எவ்வளோ இருந்தாலுமே மார்க்கெட் பையங்கிறத நம்ம டைம் நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ சிங்கிள் ட்ரேட்லேயே இப்போ டூ நாட் த்ரீ பிரேக் அவுட் ஆச்சா அவ்வளோதான் டூ டுவான் த்ரீ அப்போ இருபது பாயிண்ட் அப்போ இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணியிருந்த லாஸாக இருந்தாலுமே அது வந்து அந்த கண்டிஷன் பர்ஃபெக்ட்டாக வரணும் அப்போ அந்த இடத்துல மீண்டும் ஒரு பை வர்றப்போ நம்ம விட்டுறக்கூடாது டைம் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே புக் பண்ணிடுவோம் லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி பண்ணக்கூடாது சில நேரத்தில் ரிஸ்க் எடுத்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஜாக்பாட்டுங்கிறதே அதே மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இப்போ கூடாயில பொறுத்தளவுக்கு பார்த்தாவே தெரியுது ஏடிஎக்ஸோட சென்று மேலேயும் கீழே வருது இப்போ ஆறாயிரத்து நூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சினா தான் பை ஆகும் நல்ல பை செல்லா ஐயாயிரத்தி எட்நூறு இதுக்கு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும் கீழே வரும் மே அப்போ இந்த மாதிரி ட்ரேடிங்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து கோல்டு இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் நம்ம கிட்டத்தட்ட எங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பை சான்சஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுலேருந்து அந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனது ஸ்டில் இப்போ வரைக்குமே கன்னியூ ஆகிட்டு தான் இருக்குது நம்ம டைம் நம்ம எவ்வளோ தூரம் இறங்கினாலுமே ஒன்லி பை தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை சரிங்களா அப்போ இப்போ இந்த இடத்துல இப்போ ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுக்காமல் கடைசியில் போயிட்டு நான் என்ட்ரி எடுத்துகிட்டு ரிஸ்க் எடுக்கிறேன் சார் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண முடியாது சரிங்களா அப்போ அது மாதிரி கொஞ்சம் கண்டிஷன்லாம் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டெக்னிக்கல் கற்றுக்கணும் நிறைய சேனல் பாருங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்க தான் செய்யும் ஸ்டாப்லாஸோடு நம்ம பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போ கூடாயிலாக இருக்கட்டும் நேச்சுரல் கேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரெக்ஸ் அதாவது அங்கே எப்படி ட்ரேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் அப்போ அந்த டைத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை ஒரு ஒரு டைம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் டோல் பேன்மை சந்திப்பாக மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியம் ஒன்றாந்தேதியிலேருந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் அப்போ தான் நம்மளுக்கு மூணு இண்டிகேட்டருமே பர்ஃபெக்டாக கண்டிஷன் வரும் சரிங்களா அப்போ மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் டெய்லி ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிடலாம் சரிங்களா அதே மாதிரி மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக போயிடுறது நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு ஒரு ஒரு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஈவினிங் ஃபைவ் பிஎம்ல சந்திப்போம்